ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது வந்து ஹீடாப்ஸு. ஹீடாப்ஸில் வந்து அலைன் ஆப்ஷன்ஸும் அதில் வந்து ஜிம் ஆப்ஷன்ஸ் அப்புறம் வந்து மெர்ஜ் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நியூ மாடல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூஸ் பில்ட்இன் டிஃபால்ட் செட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஎஸ் ஸ்டில் டிசைன் கோடு, ஐஎஸ் கோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கான்கிரீட் டிசைனும் ஐஎஸ் கோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் தான். ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் ஸ்பேசிங் வந்து ஒரு 3 மீட்டரே நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் ஸ்பேசிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீஃபால்ட்டாக செட் பண்ணுறது தான். இது வந்து எக்ஸில் வந்து 4 கிரிட்டு, ஒய்யில் 4 கிரிட்டு. ஈக்குவல் ஸ்பேசிங் வந்து எக்ஸில் 3, ஒய்யில் வந்து 3 கிரிட்டு ஒன்லி. ஓகே, டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. 4 ஸ்டோரி இருக்குது, எல்லாமே 3 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஓகேங்களா. இங்கே இது எக்ஸு, இது ஒய்யே. ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு பீம் எடுத்துக்கிறேன். இங்கே ட்ரா பீம் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஏற்கனவே ஸ்னாப் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னேன். அப்படி இல்லையா, வியூவில் போயிட்டு ஸ்னாப் ஆப்ஷன்ஸ், சாரி, எடிட்டில் போயிட்டு இல்லைன்னா டிசைனில் போயிட்டு ஸ்னாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லைன்னா ட்ராவில் ஸ்னாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஜாயிண்ட்டு, கிரிட் டைமென்ஷன், மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட்டு, எது வேணுமோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. எது எந்த எது வேணுமோ நான் கரெக்டாக ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை, க்ளோஸ். இப்போ நான் ஒரு பீம் வரைகிறேன். இங்கேருந்து ஒரு பீம் வரைஞ்சிருக்கேன், இங்கேருந்து ஒரு பீம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா. இது பீமு, இதுவும் பீமு, ரெண்டு பீம் வந்து வரைஞ்சிருக்கேன் நான். ஓகேவா. இப்போ இது வந்து 0, இங்கேருந்து இது 3 மீட்டர், இங்கேருந்து 0, இங்கேருந்து 3 மீட்டர். வயலில் 3 மீட்டர் இருக்குது, இது ஒரு 3 மீட்டர். இது 6 பாயிண்ட்லேருந்து இது 0 பாயிண்ட்டு, இது 3 மீட்டர். இது 6 மீட்டர், இது 9 மீட்டர். அதேமாரி இது 3 மீட்டர், 6 மீட்டர், 9 மீட்டர், ஆர்டினேட் பாயிண்ட்லேருந்து. ஓகேங்களா. இது ஒரு பீமு, இது ஒரு பீமு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எடிட்டில் போயிட்டு அலைன் ஜாயின் ஃப்ரேம் வெட்ஜஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு, அலைன் ஜாயின்ஸ் எக்ஸ் ஆர்டினேட், எக்ஸ்னா இது, ஒய்னா என்ன இது. ஓகேவா. அலைன் ஜாயின்ஸ் எக்ஸ் ஆர்டினேட்னா, இப்போ ஏற்கனவே 3 மீட்டர் இருக்கு, எனக்கு இது முடிய வேணும்னு நினைக்கிறேன். அப்ப இதுலேருந்து இது முடிய எவ்வளோ? 3 மீட்டர் தான். ஆனால் ஆர்டினேட்டுங்கிறதுனால இதுலேருந்து இது முடியதான் எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ நான் 6 மீட்டர் கொடுத்துட்டு, 6 மீட்டர் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே இங்கே 3 மீட்டர், இங்கேருந்து 3 மீட்டருக்கு போயிடும். அப்போ மொத்தமே 6 மீட்டர் வருமா? இப்போ எனக்கு வந்து எனக்கு மொத்தமே 3 மீட்டர் தான் வேணும்னா அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தீங்கன்னா, 3 மீட்டர் கொடுத்துட்டு இங்கே அப்ளை பண்ணுங்க, 3 மீட்டருக்கு தான் போகும். ஏன்னா ஆர்டினேட்லேருந்து அது 3 மீட்டர் தான் எடுத்துக்கோ. ஏன்னா அலைன் ஜாயின்ஸ் டூ எக்ஸ் ஆர்டினேட், ஆர்டினேட் பாயிண்ட்லேருந்து தான் எடுத்துக்கோ. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ. இப்போ எனக்கு 5 மீட்டர் தான் வேணும்னு நினச்சிட்டு கொடுத்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். 5 மீட்டர் முடியே போகும், 6 மீட்டர் முடியே போகாது. இப்போ எனக்கு 8 மீட்டர் வேணும்னா, 8 மீட்டர் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா 8 மீட்டர் முடியே போகும். அலைன் ஆர்டினேட் எக்ஸ் அலைன் ஜாயிண்ட் எக்ஸ் ஆர்டினேட் 8 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக கிரியேட் ஆகிடும். இப்போ ஒய் ஆர்டினேட்னா என்னென்னா, இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அலைன் ஜாயின் ஒய் ஆர்டினேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே 3 மீட்டரில் இருக்குது, எனக்கு 9 மீட்டர் முடிய போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஆர்டினேட்லேருந்து தான் எடுத்துக்கும். இந்த ஆர்டினேட் பாயிண்ட்லேருந்து தான் அது எடுத்துக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். 9 மீட்டர் முடிய இந்த பீம் போயிடுச்சு. போயிடுச்சான்னு டவுட் பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இதை வந்து கிரியேட் ஆகிக்கும். ஓகேவா. இது ஒய் ஆர்டினேட்டு. ஓகேவா. அலைன், இப்போ அலைன் ஜாயின் எக்ஸ், இப்போ வந்து எனக்கு ஒய் ஆர்டினேட் வந்து எனக்கு வந்து 5 மீட்டர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து இங்கேருந்து 5 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா. ஏன்னா அலைன்ங்கிறது கம்மியும் பண்ணிக்கலாம், அதிகமாகவும் கொடுத்துக்கலாம். சொல்லப்போனால் எக்ஸ்டெண்ட் கமெண்ட் மாதிரி. ஆனால் எக்ஸ்டெண்டில் வந்து ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கணும். இதில் வந்து டைமென்ஷனும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அது டைமென்ஷன் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அலைன் ஜாயின் டூ எக்ஸிட் ஆர்டினேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். காலம் வந்து நான் வந்து 12 மீட்டரில் இருக்கா, நான் வந்து 3 மீட்டரில் வைக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். 3 மீட்டரில் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, கிரியேட் பண்ணிவிட்டேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, எடிட்டில் போயிட்டு அலைன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அலைன் ஜாயிண்ட் இசட் ஆர்டினேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே இது 3 மீட்டரில் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது 5 மீட்டர் முடிய வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். 5 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஆர்டினேட்லேருந்து 5 மீட்டர். எனக்கு இப்போ ஏற்கனவே இப்போ எனக்கு 8 மீட்டர் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். 8 மீட்டர் முடிய எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லை எனக்கு மொத்தமே 3 மீட்டர் தான் இருக்கணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா 3 மீட்டர் முடிய தான் இருக்கும். இப்படி அலைன் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இதுதான் அலைன் ஆப்ஷன். அதுவும் ஆர்டினேட் பாயிண்ட்ல இருந்தால் இது அலைன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைன் பாயிண்ட்ஸ் டு நியரஸ்ட் ஃப்ரேம் எட்ஜஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு பீம் இங்கே வரைகிறேன், இங்கே வந்து ஒரு பீம் இங்கே வரைகிறேன், இங்கேருந்து ஒரு பீம் வரைகிறேன், இங்கேருந்து ஒரு பீம் வரைகிறேன். இப்போ என்ன பண்ணணும், எனக்கு எக்ஸ்டெண்ட் கனெக்ட் மாதிரி தான் இருக்கும். அதாவது எனக்கு நியரஸ்ட் எஜ் எதுவோ அந்த எஜ்ஜில் போயிட்டு எனக்கு கனெக்ட் ஆகிடும் அப்படின்னா அலைன் ஜாயின்ஸ் டு நியரஸ்ட் ஃப்ரேம் எஜ்ஜஸ். இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க, அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும், அலைன் ஆகிக்கும். அதாவது நியரஸ்ட் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அதில் போயிட்டு எனக்கு அலைன் ஆகும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், எஜ்ஜில் போயிட்டு அலைன் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரிம் ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, ட்ரிம் ஆப்ஷன் என்னென்னா, இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த லைன் தேவையில்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரிம் ஆயிரும். இது வேணும். ஆனால் இந்த லைன் மட்டும் வேணும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அது ட்ரிம் ஆயிரும். இதுதான் லைன் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன். எக்ஸ்டெண்ட்ங்கிறது இதையும் செலக்ட் பண்ணிக்கணும், இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இது அதாவது ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கணும். இப்போ இங்கே எண்டு பாயிண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகாது. இப்போ ஒரு வீமை இங்கேருந்து இங்கே வரையணும், வரைஞ்சிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ட்ரிம் பண்ணிங்கன்னா எது தேவையில்லை, இதுவும் தேவை, எனக்கு இதுதான் தேவையில்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அது ட்ரிம் ஆகிக்கும். இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு எது தேவையில்லைன்னா, இது தான் ஜாயின் தேவையில்லைன்னா அப்ளை பண்ணுங்கள், ட்ரிம் ஆகிக்கும். அதுதான் ட்ரிம் ஆப்ஷன்ஸ். இதுதான் அலைன் ஜாயின்ஸ் ஃப்ரேம் எட்ஜஸ். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.